அனைவருக்கும் வணக்கம். இது பிஃபோர் கம்ப்ளீட். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்னா டிவிஎஸ் விஆர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க 125 சிசியில் கம்மிங் ஜோன் 16 9 மாதம் 2021. அண்ட் டிசைன் லுக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்கிங் வைஸ் குட், அண்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து வருது. அண்ட் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எல்இடி செட்டப்பில் தான் வருது. அண்ட் கலர் வேரியன்ட் அண்ட் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வருதுன்றது இந்த வீடியோவில் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், விஆர்ஓ அப்போ வருது இப்போ வருதுன்றாங்க. ஆனால் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேமெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ஏபிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதில் இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் கம்மிங் ஜோன் பார்க்கலாம், வெயிட் பண்ணி 16 9 மாதம் இந்த மாதத்துலேயே வந்து கம்மிங் ஜோன் 16. அண்ட் சம்திங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14, 15, 16 ஓகே இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த ஹோண்டா எஸ்பியில் வர மாதிரி வந்து வர மாதிரி இல்லை, டிசைன் வைஸ் வேறு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ் ஷேடோவில் வந்து கொடுத்து உள்ளே வந்து ஒரு 3 இடத்துல வந்து பாஸ் லைட்டுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை பீம் லோ பீம்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் தான் வந்து வருது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அண்ட் டிவிஎஸோட அவங்க பிரத்யேகமாக அதாவது பிரத்யேகமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குதிரை சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. அண்டு அந்த சைட் டேங்கில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபைபரில் இருக்குன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 125 சிசியே வந்து ஒரு நல்ல இதுவில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் டிவிஎஸும் இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்கன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த விஆர்ஓ வெயிட்டிங்க்கு யார் யாரெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் கண்டிப்பாக ரிவ்யூ அண்ட் பேக்ரவுண்ட் வீடியோ கண்டிப்பாக இருக்கும் கைஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளப்படுங்க. அண்ட் நியூஸ் வந்த உடனே உடனே உங்களுக்கு கன்வே பண்ணிடலான்றதுக்காக தான் இப்போயே வந்து ஒரு வீடியோ வந்து உடனே போடுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்இடி செட்டப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 எல்இடி செட்டப் வந்து சாரி எக்ஸ் ஷேடோ கொடுத்துட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது நம்ம எஸ்பிடி அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம்ல, அதில் வரும் ரோபோட் மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க லைட்ஸு. அண்ட் பாஸ் லைட் வந்து கீழே கொடுத்துட்டு லைட் வந்து எல்டிஆர்எல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்ட் அதுவும் வந்து எல்இடி செட்டப்பில் தான் வந்து வருது. பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த லைட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்த 125 சிசி செக்மெண்ட்லேயே வந்து இது வந்து ஒரு புது விதமான ஒரு லைட்டாக தான் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து எல்இடி செட்டப்போட தான் வருது ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு ஏபிஎஸ் கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஆர்ஓன்றதாக கொஞ்சம் வந்து டவுட்டில் தான் இருக்குது. அண்ட் கன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டிப்பாக வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் வேரியண்ட்டில் வருது. அண்டு என்னென்ன கலருன்றதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கக்கூடியது சொல்கிறேன். அண்டு வந்து கிரே கலர் இருக்குது, அண்டு வந்து எல்லோ கலர் இருக்குது, அண்டு மஞ்சள் கிரே அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 கலர் வேரியண்ட்டில் இது வருது கைஸ். அண்டு இப்போ வரக்கூடிய இந்த விஆர்ஓ மாடல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் விஆர்ஓ என்னன்ற தெரியல, கன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் விஆர்ஓ வந்து லான்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து விஆர்ஓ வரதுன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்டு கிரே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டு ரெட்டு அண்டு நீல கலரில் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் ப்ளூன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த டிசைனிங் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து நமக்கு ஏபிஎஸும் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் சார்ஜிங் போர்ட் இதெல்லாமே வந்து கூடுதல் அட்வான்டேஜாக நமக்கு கிடைக்கும்ன்றதை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். அண்டு நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணும், கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளப்படுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைன் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஏரில் தான் வந்து கொடுக்குறதா இருக்காங்கன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த டீசர்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க, அதில் வந்து நம்ம வந்து கன்வே பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் இதிலேயே வந்து ஓப்பனர் உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கேயே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும்ன்றது செயின் ப்ராக்கெட் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய இந்த 125 சிசி செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜை வந்து நல்லா கவர் பண்ணக்கூடியதான் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிஎஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் இருக்குது, விக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாடல் வந்து கொஞ்சம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குன்றதை அண்ட் லுக்கிங் வைஸே நல்லா குட் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து டிஆர்எல் செட்டப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து கொடுக்குறாங்க கைஸ். அதனால் வந்து நமக்கு வெளிச்சம் இன்னுமே கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸோடு கொடுத்தது இல்லாமல் இங்கே வந்து ஒரு டிஆர்எல் வந்து ஒரு 2 செட்டப் வந்து வச்சுருக்காங்க எல்இடி செட்டப்பில். அண்ட் வெளிச்சம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ராடாகவே வந்து இருக்கின்றது எதிர்பார்க்கலாம். பாஸ் லைட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே சம்திங் இருக்குன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இங்கேயே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து இதிலே வந்து கொடுத்துட்டாங்க. அண்டு பாஸ் லைட் வந்து கீழே தான் வந்து இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல்
இது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வருமானன்றது ஒரு டவுட் தான். அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் டயர்ஸும் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த 125cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 80-க்கு 100 அண்ட் ரியரில், அதாவது டிவிஎஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவே வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ப்ராடான டயர்ஸ் வந்து இருக்குன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் இது வந்து எஃப்ஐ இன்ஜின் தான், ஃபியூவல் இன்ஜெக்ஷனில் தான் வந்து கொண்டு வராங்க. அண்ட் பவரும் டார்க்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து தெரிய வரல. அண்ட் தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொடுத்துருக்க இந்த டீசரில் வந்து இதுதான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான். அண்ட் இதுலேயே வந்து நமக்கு வந்து அண்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலகோபிக்ஸ் கொடுத்துட்டு, ரியரில் வந்து ஹைட்ராலிக் இல்லைனா வந்து மோனோஷாக் கண்டிப்பாக இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேண்டில் பாராண்ட வந்து அந்த சேஃப்டிக்கு வந்து அந்த சைடில் வந்து இரும்பு இதுவும் கொண்டு வந்து வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். அண்ட் மிரர்ஸ் சம்திங் எல்லாமே வந்து இதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியுதுன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்டு டிசைனிங் வைஸ் வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய அண்ட் பல்சரில் வந்து இருக்கக்கூடிய அண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு 200cc பைக்ஸ் மாதிரி இருக்குது. அண்டு உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு இந்த 125cc பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு அலாய் வீலோடு வருதுன்றதை எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அதிலேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்டு அலாய் வீலோ செட்டப்பில் தான் வந்து இது வரும்ன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. தென் டயர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, 80-க்கு 100 ரேஷியோவில் ஃப்ரண்ட்லேயும் அண்ட் ரியரில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 120-க்கு 90 அந்த ரேஞ்சில் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து வாக் ரவுண்ட் வீடியோ அண்ட் ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக வரும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் போடுங்க. அண்ட் இங்கே வந்து அண்டு சீட் செட்டப் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்ப்ளிட் சீட்டான்றது சம்திங்கிறது அப்படி தான் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் கலர் அண்ட் லுக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹேண்டில் பாராண்டை வந்து சேஃப்டி கார்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிரேக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குரோம் ஃபினிஷ்லாம் கிடையாது, அவங்க இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃபைல்லையும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்களே பார்க்கலாம். அண்டு நல்லாவே இருக்குது கைஸ், இப்போ இருக்கக்கூடிய அண்டு என்எஸ் மாதிரி இருக்குன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை சிசியில் வருதுன்றதை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் வந்து நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ஏபிஎஸ் எல்லாமே வந்து இதில் வரும்ன்றது, கூகுள் நேவிகேஷன் இது எல்லாமே வந்து இருக்குன்றதை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் லான்ச் வந்து 19-16 அண்டு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து லான்ச் ஆகட்டும். அதப்புறம் பற்றி ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. இங்கே வந்து நமக்கு பார்த்தோம்னா எல்லாமே டிஸ்பிளேலேயே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே மாதிரியே இருக்குது. அண்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பற்றின கருத்துக்களை தகுந்த கண்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபியாரோவா என்னன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அண்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஃபியாரோ தான் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில லீக்ஸ்லாம் அது இதுதான் சொல்லுது. அண்ட் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 1,25,000 1,25,000 சம்திங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், வீடியோ எனக்கு வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல்லைக்கான நிகழ்ச்சி ஆள் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை தான் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் பண்ணுங்கள். ஓகே, பாய்.